ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன் பி ஃபார்ம் வச்சு நம்ம வந்து பார்த்துருக்கோம். அது நிறைய நம்ம ரைட்டிங் ப்ராக்டிஸ் நம்ம பண்ணிட்டோம். நல்லாவே பண்ணீங்க. 95% மேலே வந்து கிராமட்டிக்கல் பர்ஃபெக்ஷனோட நீங்கள் வந்து சென்டென்ஸை கரெக்டாக பண்ணீங்க. அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்பீக்கிங்கில் வந்து நம்ம இம்ப்ளூவ் பண்ணுறோம். நாலேஜ் வந்து நம்ம கெயின் பண்ணி அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியும். அந்த நாலேஜ் நம்ம என்ன பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் நம்ம பண்ணணும் இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதை எப்படி நம்ம பேசி நம்ம பழகிறது அப்படின்னு பார்க்கலாம். எழுதுகிறப்ப நமக்கு நிறைய டைம் கிடைக்கும், திங்க் பண்ணி நம்ம எழுதிடலாம். யார்ட்டையும் நம்ம கேட்டு நம்ம வந்து கரெக்டாக நம்ம எழுத முடியும். நம்ம பேசுகிறப்ப அந்த டைம் தான் கிடைக்காது. அப்போ ஸ்பான்டேனியஸ் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் நினைக்கிற விஷயத்த கன்வே பண்ணணும், அதை கரெக்டாக நம்ம கன்வே பண்ணணும். அப்போ ப்ராக்டிஸ் நீங்கள் எவ்வளோ அதிகமாக பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃப்ளூவன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் நினைக்கிற விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு யோசிச்சு யோசிச்சு நம்ம சொல்கிற மாதிரி வரும். அதுக்கப்புறம் நல்லா நீங்கள் பழகிட்டீங்கன்னா ஃபாஸ்ட்டாகவே நீங்கள் பேசலாம். சரியா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டாபிக்கடியே ப்ராக்டிஸ் நம்ம பண்ண போகிறோம். இப்போ கொஷின் ஒருத்தவங்க கேட்பாங்க, இன்னொருத்தவங்க ஆன்சர் சொல்லுவாங்க. லைக் சின்ன கான்வர்சேஷன் மாதிரி நம்ம பார்க்கலாம். பி ஃபார்ம் ஒப்சர்வேஷன் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு உங்கள் காலேஜில் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் இருக்கா இல்லை பிளேஸ்மெண்ட் செல் இருக்குதா? ஓகே, உங்கள் காலேஜில் பிளேஸ்மெண்ட் செல் இருக்கா? Placement cell in your college? இல்லை, நான் ஆன்சர் பண்ணுறேன். நோ, there is not placement cell in our college. என்ன? College. Very good. அடுத்து நீங்கள் இதேந்திரன் பார்த்து கேளுங்க. முந்தானியத்து உங்கள் வீட்டில் ஏதாவது செலிப்ரேஷன் இருந்துச்சா? முந்தானியத்து உங்கள் வீட்டில் ஏதாவது செலிப்ரேஷன் இருந்துச்சான்றது தான் க்வெஸ்சன். Was there celebration? Any celebration, ஏதாவது. Was there any celebration in your home day before? Day before yesterday. Day before yesterday. Full number me question kelna. Was there any celebration in your home day before yesterday? Yes, there was one. There was one celebration at our home day before yesterday. Okay. இப்போ இந்த பர்த்டே செலிப்ரேஷன் நீங்கள் சொல்லிக்கலாம். ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் என்று சொன்னாங்க. எஸ் தேர் வாஸ் ஒன் பர்த்டே செலிப்ரேஷன் அட் அவர் ஹோம் டே பிஃபோர் யெஸ்டர்டே. பெர்ஃபெக்ட். இப்போ ஃபாத்திமா உங்க குவெஸ்சன் கேளுங்க. நேஷனல் ஃபிளாக்ல இல்லை இந்திய நேஷனல் ஃபிளாக்ல எத்தனை கலர்ஸ் இருக்கு? How many colors are there in Indian national flag? There are 3 colors in Indian national flag. Okay, ये तो अर्थ जा अच्छा नहीं है, कितना क्वेश्चन पढ़ना फिर नहीं है मॉम शर्ट के लिए. உங்க ஹாஸ்பிடல் பக்கத்துல இல்ல உங்க ஹாஸ்பிடல் அருகில் ஏடிஎம் சென்டர் எதா இருக்கா? இனி ஏடிஎம் சென்டர் near your hospital. Excellent. ரெண்டு ஏடிஎம் சென்டர்ஸ் இருக்கு அப்படின்னு ஆன்சர் பண்ணுங்க. Yes, there are 2 ATM centers near my hospital. Correct. In my hospital, near R and Sonora, that's what I'm saying. Okay? Okay. Artha. October, after our company, recruitment is coming. Recruitment is coming. The puts all in the pangarap and getting it. October, the period. Will there be a recruitment after October? Okay, recruitment. There will be a question, sir. Question teaching. Will there be any recruitment after October? In our company. Will there be any recruitments after October in our company? Irka recruitment la onar kada ngaati. No, there will be no recruitment in our company after அப்புறம் ஓகே,
எவ்வளவு கேஸ் இருந்துச்சு சிலிண்டர்ல இன்னைக்கு காலையில எவ்வளவு கேஸ் இருந்துச்சு? How much cylinder? நல்ல ஆன்சர் கவனிச்சுக்கோங்க. How much gas? How much gas in cylinder? நல்லா புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு கேஸ் இருந்துச்சு அப்படின்னு கேக்குறேன். Verb ரொம்ப முக்கியம். How much gas was cylinder there? How much gas was there in cylinder at morning? இன்னைக்கு மார்னிங்ல டுடே மார்னிங் அவ்வளோதான். இன்னைக்கு காலையில் எவ்வளோ கேஸ் இருந்துச்சு? கொஞ்சம் தான் இருந்துச்சு, லிட்டில் கேஸ் இருந்துச்சு. There was enough gas in the cylinder today morning. Okay, enough gas. போதுமான அளவு இன்னைக்கு கேஸ் இருந்துச்சு சொல்றேன். You hand that question. ஓகே, திங்ஸ் வைக்கிறதுக்கு ஏதாவது ஃப்ரீ ரூம் இருக்கா இல்லை ஃப்ரீ ரூம்ஸ் இருக்கா? திங்ஸ் நம்மகிட்ட வாங்கிட்டு வந்துருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். இந்த திங்ஸ் வைக்கிறதுக்கு ஃப்ரீ ரூம்ஸ் இருக்கான்னு கேட்குறது. திங்ஸ் அவங்க பிளேஸ் பண்ணுறதுக்கு இல்லை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃப்ரீ ரூம்ஸ் இருக்கான்னு கேட்குறேன். நைஸ், ரெண்டு ஃப்ரீ ரூம்ஸ் இருக்குது. To keep your things. Nice. Correct. Next question. Sorry. Last night. Okay. Last night. உங்களுக்கு யாராவது இருந்தாங்களா ஹோட்டலில்? உங்களுக்கு யாராவது இருந்தாங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் நைட்டு உங்க கூட ஹோட்டலில் யாராவது இருந்தாங்களா? Is there anyone? Last night-னு சொல்றேன். Was there anyone with you in hotel last night? No. எங்களை யாரும் இல்லை நித்த ஹோட்டலில், தனியாக தான் இருந்தேன் நான். There was no one with me at hotel last night. Perfect answer. Okay, Fatima. Okay. நம்மளுடைய அபார்ட்மெண்ட் பின்னாடி, நம்மளுடைய அபார்ட்மெண்ட் பின்னாடி சூப்பர் மார்க்கெட்ஸ் எதாவது இருக்குதா? சூப்பர் மார்க்கெட்ஸ் எதாவது இருக்குதா நம்ம அபார்ட்மெண்ட் பின்னாடி? Is there any supermarket behind our apartment? ரெண்டு சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்குதா நம்ம அபார்ட்மெண்ட் பின்னாடி? Yes, there are two supermarket behind our apartment. Two supermarkets. Markets. Behind our? Apartment. Okay, next part you need question check one here. அவளுடைய பிஹேவியர்ல எவ்வளவு சேஞ்ச் இருக்குது? அவளுடைய பிஹேவியர்ல எவ்வளவு சேஞ்ச் இருக்குது? How much changes is there? எவ்வளவு சேஞ்ச் இருக்கு? கரெக்ட். How much change? எப்படி ப்ளூரல்ல வரும்? Change. How much change is there in her behavior? அவ்வளவுதான். நிறைய சேஞ்ச் இருக்கு அவங்க பிஹேவியர்ல. Much change இருக்கு. There are much. அவங்க கேட்டது how much? Uncountable யூஸ் பண்ணாங்க. அப்ப ஆன்சர் வரப்பையும் அன்கவுண்டபிள் தான் வரும். How much? இல்லையா, எவ்வளோன்னு கேட்குறேன். How much water கேட்குறப்ப நான், ஓகே, அப்போ எவ்வளோ வாட்டர் இருக்குது டேங்க்கில், ஹவு மச் வாட்டர் இஸ் தான் கேட்குறேன். அப்போ ஆன்சர் என்ன பண்ணுவீங்க? இஸ் தானே வரணும், ப்ளோரில் வராது இல்லையா, யார் வராது இல்லையா? சிங்கிளராக ப்ளோரில் கரெக்டாக சொல்லுங்க. Many changes are there in her behavior. Very good. There is plenty of change. அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் இது நம்ம ப்ளோரலாக யூஸ் பண்ணுறோம், இந்த சேஞ்சஸ்ன்னு போட்டு நம்ம ஆர் சொல்லிக்கிறோம் நம்ம, ஓகேங்களா? ஸோ நிறைய இருக்கு, நம்மளுக்கு ஒரே போட்டு நம்ம கவுண்டபிளாக யூஸ் பண்ண முடியும், அன்கவுண்டபிளாக யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கேளுங்க. ஓகே, லாக்டவுன் இருக்குமா? ஜூலைக்கு அப்புறம் லாக்டவுன் இருக்குமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜூலைக்கு பிறகு லாக்டவுன் இருக்குமா?
Will there be lockdown after June? Kandiparakum. Yes, there will be a lockdown after July. After July. July. Next. லாஸ்ட் இயர் உன்னோட கிளாஸ்ல எத்தனை கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க? போன வருஷம் உன்னோட கிளாஸ்ல எத்தனை கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க? How many girls students were there in last year coming? உன் கிளாஸ்ல in your class last year in your class லாஸ்ட் இயர் லாஸ்டா கூட போட்டுக்கலாம். ஃபுல்லா சொல்லுங்க தப்பா क्वेश्चन. How many girls students were there in your class last year? Perfect. Okay, okay. இப்போ நம்ம யோசிச்சு வச்சு நம்ம பண்றோம் இல்லையா? ரெகுலரா பிராக்டிஸ் பண்றப்ப யோசிக்க மாட்டோம். அதனால நம்ம ஃபாஸ்டா சொல்லுவோம். அப்ப என்ன சொல்லுவோம்? How many girls students were there in your class last year? புரிஞ்சிச்சு. அப்ப ஃபாஸ்டா நம்ம வந்து இந்த ஸ்பீட் இம்ப்ரூவ்மென்ட்க்கு பிராக்டிஸ் வேணும். பட் நீங்க பெர்ஃபெக்ஷன் நீங்க ரைட்டிங்ல நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சரியா? என்ன அவனுடைய டேபிள் மேல என்ன இருக்குது? மோஷன் நீங்க क्वेश्चन பண்ணலாம். அவனோட டேபிள் மேல என்ன இருக்குது? என்ன இருக்குது? லாஸ்ட் டெக்ஸ்ட் பண்ண வேற ஏதாவது ஞாபகம் இருந்தா நீங்க சொல்லலாம். What is there on his table? ஓகே. நிறைய ஃபைல்ஸ் இருக்குது அப்படி நான் ஆன்சர் பண்ணா. இருக்காங்க இருக்கிறாங்க. There are 12 managers on third floor. Okay, புரியுதா? சரி, thank you.